பிரளயத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது காலணி வீசிய நபரை போலீசார் கைது செய்தனர். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மரணமடைந்த மாணவன் முத்துகிருஷ்ணனின் உடல் நேற்று சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சாமிநாதபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர், மாணவர் அமைப்பினர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் மீது காலணி வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக காலணி வீசிய நபரை போலீசார் பிடித்து சென்று விசாரித்தனர். அதில் அந்த நபர் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாலமன் என்பது தெரியவந்தது. இந்திய மக்கள் முன்னணி என்ற அமைப்பின் மாநில அமைப்பாளராக அவர் இருப்பதும் தெரியவந்தது. இந்த நிலையில் சாலமன் மீது பாஜகவினர் தனித்தனியே 3 புகார்களை அளித்தனர். அதன் பேரில் சாலமன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்தனர்.